ஹலோ, வெல்கம் டு புரூனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம மீன் பீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, சின்ன வெங்காயம் 7 எண்ணம், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர், கார்லிக் 1-3 எண்ணம், அப்புறமா க்ரீன் சில்லி 3 எண்ணம். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கரி லீவ்ஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம், அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறமா குடம்புளி 3 பீஸ் அந்த மாதிரி எடுத்து சாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா வந்து நான் டின் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது வந்து டூனா. உங்களுக்கு நத்தோலி மீன் இல்லைன்னா மத்தி மீனெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீனுக்கு தேவையான மசாலா பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறமா 3 பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர், அதுக்கப்புறமா 1 சின்ன வெங்காயம், 7 எண்ணம், கறி லீவ்ஸு, அதுக்கப்புறமா எருவுக்கு ஏற்ற மாதிரி சில்லி, க்ரீன் சில்லி, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடரும் போட்டுக்கலாம். இதை வந்து லைட்டாக நம்ம அவியலுக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி லைட்டாக ஒன்று அடித்து எடுத்துக்கலாம். நல்லா அரைய வேண்டாம். இனி வந்து ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது டின் ஃபிஷ் ஆனதுனால இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெந்துடும். நாம் இது வந்து நத்தோலி மீனில் அந்த மாதிரி மத்தி மீனில் எல்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேனில் இல்லைன்னா நம்ம எதில் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதில் மாற்றிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு மண்சட்டி எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃப்ளேம் எதுவுமே ஆன் பண்ணலை. இதில் வந்து அந்த மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம சாக் பண்ணி வச்சுருக்க அந்த குடம்புளி வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். நம்ம நத்தோலி மீன்லெல்லாம் பண்ணோம்னா 3 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து நாம் ஃப்ளேம் ஆன் பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சிடலாம். இடைக்கு வந்து நாம் இந்த மாதிரி அடி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சு தான் இதை வந்து வேக வச்சு எடுக்கணும். இது வந்து டின் ஃபிஷ்ஷில் பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம நத்தோலி மீன்லெல்லாம் பண்ணுறோம்னா கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துடும். இதை வந்து நாம் அடி பிடிக்காமல் இடைக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இவ்வளவு தான். இப்போ வந்து மீன் பீர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.